சிவாய நம் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அக்ஷய திதி. அக்ஷய திதி என்றாலே எல்லாரும் நிறைய பொருட்கள் வாங்குவீங்க, அதாவது வந்து தங்க நகை, வெள்ளி இந்த மாதிரி வாங்கக்கூடிய நாளாக இருந்தது. ஏன் அக்ஷய திதி வந்ததுன்னா, மகாபாரதத்தில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணருக்கு வந்து அந்த அக்ஷய பாத்திரத்தில் ஒரு ஒன்று சாப்பாடு இருந்தது. அந்த சாப்பாடு, அந்த ஒரு அரிசி தான் அவருக்கு கிடைச்சிது. அது எடுத்து அவர் வாயில் போட்டுட்டு ஜீர்ணம் செஞ்சுட்டு அது அக்ஷய பாத்திரமாக திரௌபதி அம்மாயிடம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இருந்தது. அதே போல் குபேரன் இந்த பூமியில் வரக்கூடிய நாள், குபேரனுடைய அனுகிரகமாக இந்த வரக்கூடிய நாளாக இருந்தது. இந்த நல்ல நாளில் என்ன செய்வாங்க, அக்ஷய திதினா வீட்டில் வந்து மகாலட்சுமிக்கும் விஷ்ணுவுக்கும் பூஜை செய்கிற நாளாக இருக்கும். விசேஷம் என்ன செய்யணும், நம்ம வீட்டில் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வீடு வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் எல்லாம் சுத்தம் செஞ்சு வச்சிடணும். செவ்வாய்க்கிழமை இந்த முறை வந்து செவ்வாய்க்கிழமை வருது, அக்ஷய திதி 7ஆம் தேதி வருது, ஏப்ரல் 7ஆம் தேதி அக்ஷய திதி வருது. விடிகாலையில் சூரியன் வருவதற்கு முன்பாகவே நீங்கள் வீட்டில் எல்லா தீபமெல்லாம் ஏற்றி வச்சுடுங்க. தீபமெல்லாம் ஏற்றி வாசலில் 2 விளக்கு ஏற்றி வச்சுடுங்க. என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு சின்ன மஞ்சள் துணி வந்து 1 மீட்டர் வாங்கிக்கோங்க. அந்த 1 மீட்டர் வந்து நீங்கள் வந்து ஒரு சுவாமி பூஜை அறைனா அது கீழே நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க அந்த மஞ்சள் துணியை. மஞ்சள் அரிசி ஒரு கையளவு மஞ்சள் அரிசி எடுத்து அந்த நடுவில், அந்த மஞ்சள் துணி நடுவில் வைக்கணும். அப்படியே சக்கரம் எழுதணும். அந்த சக்கரம் வந்து சுற்றி இப்படியே அந்த நம்ம 3 விரலில் எழுதுங்க, ரொம்ப நல்லது. 3 விரலில் அந்த சக்கரம் எழுதணும். சக்கரம் எழுதிட்டு ஒரு மண் பானை எடுத்துக்கோங்க, சின்னதாக. நிறைய பேர் உப்பு பூஜை செய்யும் போது அந்த மண் சின்ன பானை எடுத்து செய்யலையா, அதே மாதிரி அந்த மண் பானையில் வந்து நீங்கள் தண்ணி நிரப்பிடுங்க. தண்ணியில் வந்து கொஞ்சோண்டு பால், மஞ்சள், குங்குமம், விபூதி, மல்லிகைப்பூ, 1 கல்கண்டு போடுங்க, 1 காயின் போடுங்க, எலுமிச்சை போடுங்க. அந்த மண் பானை தண்ணியில் வந்து இதெல்லாம் வச்சுடுங்க. மா இலை 5 எடுத்துக்கோங்க. அந்த மா இலை மேலே வந்து நீங்கள் சுற்றி என்ன செய்யணும், மஞ்சள் குங்குமம் வைத்து அந்த தண்ணியில் 5 இலை வச்சுடுங்க. அதுக்கு மேலே என்ன செய்யணும்னா, ஒரு சின்ன மண் தட்டு வாங்கிக்கோங்க. மண் தட்டு வந்து அந்த மண் பானை தண்ணியெல்லாம் நிரப்புறீங்க இல்லையா, அந்த தண்ணி மேலே அந்த தட்டை மூடணும். அதாவது வந்து இப்படி மூடாதீங்க, திறந்தபடி மூடணும். மூடிட்டு அதில் வந்து வெள்ளை அரிசி கொட்டணும். அந்த வெள்ளை அரிசி மேலே வந்து ஜாதிக்காய், மாசிக்காய், லவங்கம், ஏலக்காய் 1 காயின் வந்து வச்சிடுங்க. கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போடுங்க. மஞ்சள் கிழங்கு வந்து வைக்கணும். அந்த அரிசி மேலே எல்லாம் வச்சிடுங்க. நடுவில் 1 வெத்தலை வச்சுட்டு அகல் விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றிடுங்க. விளக்கேற்றிட்டு அந்த மண் பானைக்கு பூநூலில் மஞ்சள் தடவி நீங்கள் அந்த தண்ணி, மண் தண்ணி வச்சுருக்கீங்களா, மண் பானை தண்ணியில் அதை சுற்றி அந்த பூநூல் வந்து 1 முடி கட்டுங்க போதும். 1 சுற்று கட்டிடுங்க. அதுக்கு பிறகு என்ன செய்யணும், பூவால் அலங்காரம் செய்யணும். அந்த ஜோதி பூவால் அலங்காரம் செய்யணும். இது வந்து பெருமாள் படம், விஷ்ணு படம் இருக்கு இல்லையா, பெருமாள் படம் முன்னாடி இது எல்லாமே செய்யணும். பெருமாள் லக்ஷ்மி படம் முன்னாடி இந்த பூஜை செய்யணும். இது எல்லாம் செஞ்சு முடிச்சிடுங்க. பூவெல்லாம் அலங்காரம் செஞ்சிடுங்க. முதல்ல அந்த விளக்குக்கு ஊதுபத்தி காட்டிட்டு ஒரு தனியாக வச்சுடுங்க. ஊதுபத்தி 1 வெத்தலையில் கணபதியை மஞ்சளில் பிடிச்சு வைக்கணும். மஞ்சளில் பிடிச்சு வச்சுட்டு அருங்கப்பில் வந்து அந்த மஞ்சளில் வைக்கணும். கணபதிக்கு 1 விளக்கு, விஷ்ணு பகவானுக்கு 6 விளக்கு அந்த மண் பானை முன்னாடி ஏற்றணும். ஏற்றிட்டு நீங்கள் வந்து ஓம் கணபதியே நம, ஓம் கணபதியே நம, ஓம் கணபதியே நம 108 முறை. கலசம் வந்து விஷ்ணு, அந்த ஜலம் வந்து கங்காதேவி, அக்ஷய பாத்திரம் வந்து மண் தட்டில் மஞ்சள் நீங்கள் வெள்ளை அரிசி வைக்கிறது. மண் தட்டில் மேலே வெள்ளை அரிசி மேலே விளக்கேற்றுறீங்க இல்லையா, அது விஷ்ணு. கீழே மஞ்சள் அரிசி மேலே மண்பானை வைக்கிறது மகாலட்சுமி.
இந்த ஜலம் வந்து நீங்கள் வந்து பூஜை செய்யணும் அந்த ஜலத்துக்கு. ஓம் கங்கா ஜல தீபாய நமோ நம. ஓம் கங்கா ஜல தீபாய நமோ நம. கங்கா ஜலம் தேவாய நமோ நம. ஓம் கங்கா ஜலதேவியே நமோ நம. இது ஒரு 21 முறை சொல்லணும். மகாலட்சுமி விஷ்ணுவை கூப்பிடணும். ஓம் நமோ நாராயணனாய நமக. ஓம் நமோ நாராயணனாய நமக. ஓம் நமோ நாராயணனாய நமக. ஓம் நமோ மகாலட்சுமியே நமக. இந்த மாதிரி 108 முறை நம்ம சொல்லணும். சொல்லிட்டு அதுக்கு பிறகு 2 குத்து விளக்கு, அந்த அரிசி மஞ்சள் அரிசி வச்சுருக்கீங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி 2 குத்து விளக்கு வைக்கணும். குத்து விளக்கு வைத்த முன்னாடி வெத்தலை மேலே 6 விளக்கு ஏற்றுங்க. 6 விளக்கு ஏற்றிட்டு 5 கப்பு, அந்த ஒரு சின்ன சின்ன கப்பு எடுத்துக்கோங்க, அரிசி தானியங்கள் உப்பு சர்க்கரை, நீங்கள் வாங்குகிற ஏதாச்சும் ஒரு பொருள், நீங்கள் எந்த பொருள்னால் வாங்குங்க, ஏதாவது ஒரு பொருள் இருக்கணும். அதாவது வந்து ஒரு சின்ன மணி எது இருந்தாலும் நீங்கள் வாங்குகிற பொருள் அந்த கப்பில் வைங்க. அந்த கப்பில் கொஞ்சம் மஞ்சள் அரிசி போட்டு இன்றைக்கி இந்த பொருளை நாங்கள் வாங்கியிருக்கோம். எந்த பொருள் இருந்தாலும் சின்ன விநாயகர் வாங்கலாம், கழுத்தில் போட்டுக்கிற மணி வாங்கலாம், நீங்கள் கோல்டு வாங்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வாங்கலாம், சில்வர் வெள்ளி வாங்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வாங்கணும், ஆனால் ஏதாச்சும் ஒரு பொருள் நீங்கள் வாங்கணும். அப்படி எனக்கு எதுவுமே இல்லை, நான் என்ன வாங்கணும்னா கல் உப்பு வாங்குங்க. ஒரு பேக்கெட் நீங்கள் கல் உப்பு வாங்குங்க. அந்த ஒரு பேக்கெட் கல் உப்பை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த கல் உப்புக்கு நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் அது மேலே அந்த பாக்கெட் மேலே வைக்கணும். அந்த பாக்கெட் மேலே வச்சு ஒரு பூ வைக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு பாருங்கள் அடுத்த வருஷத்துக்குள்ளே சகல பாக்கியமும் கொடுக்கும். ஏன்னா மண்பானையில் எப்போ தண்ணி வைக்கிறீங்களோ ரொம்ப சுபமங்கலமாக இருப்பீங்க. வீட்டில் எந்த தோஷங்கள் இருந்தாலும் அது போயிடும். எப்போ நீங்கள் அந்த ஜலத்தில் எல்லாம் போடுறீங்க, அஷ்டலக்ஷ்மியும் அந்த இடத்துல குடி வரும். வெள்ளை அரிசி அக்ஷய பாத்திரத்தில் அந்த வெள்ளை அரிசி மேலே அகல்வைகளுக்கு வச்சு நீங்கள் தீபம் ஏற்றி அவ்வளோ மங்களமாக இருக்கும். ஒரு சின்ன தட்டில் இதெல்லாம் முடிச்சிடுங்க. இதெல்லாம் முடித்து நெய்வேத்தியம் கண்டிப்பாக வைக்கணும். ஒரு தட்டில் வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் பூ இதெல்லாம் வைங்க. குபேர படம் இருந்தால் குபேர சிலை இருந்தாலும் அந்த கலச பக்கத்துலேயே வைங்க. விஷ்ணுவுக்கு லக்ஷ்மிக்கு முக்கியமான நாள், அந்த குபேரனுக்கு முக்கியமான நாள். கணபதியை முதல் தரிசனம் செய்து விஷ்ணு லக்ஷ்மிக்கு பூஜை செய்யுங்க. பிறகு வந்து குபேரனுக்கும் பூஜை செய்யுங்க. செஞ்சுட்டு வஸ்திர தானியங்கள் தனம் தானியம் செல்வம் சகல பாக்கியம் சமர்ப்பணம், எல்லாமே சமர்ப்பணமாக வரணும். வருக தருக பெருக, வருக தருக பெருகன்னு சொல்லி 501 முறை சொல்லுங்கள். விரல் வந்து பார்த்திங்கன்னா இந்த விரல் வைக்கணும். இந்த மூன்று விரலும் இந்த தம்பும் இப்படி வைங்க, வைங்க. வருக தருக பெருக, வருக தருக பெருகன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வரவும் தரும் பெருகும், வரும் தரும் பெருகும். இந்த 3 எழுத்து விடாமல் சொல்லிட்டு வாங்க. நெய்வேத்தியம் அதாவது பிரசாதெல்லாம் வச்சுட்டு நெய்வேத்தியம் வச்சு நீங்கள் பூஜை செய்யுங்க. நெய்வேத்தியம் வச்சு பூஜை செய்யுங்க. இந்த பூஜைலாம் முடித்த பிறகு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் தியானம் இருங்க. அக்ஷய திதி அன்றைய தினம் நம்ம இதெல்லாம் செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கு பல மாற்றங்கள் வரும். எல்லோரும் நலமாக இருக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் வந்து பணத்தால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக எல்லாமே சுபமங்கலாகும். தனதானிய செல்வ சகல பாக்கியமும் பெருகணும். வருக தருக பெருக இந்த 3 நாமத்தை நீங்கள் தினமும் சொல்லலாம். நீங்கள் எவ்வளோ முறை சொல்கிறீங்களோ அவ்வளவும் நன்மையான ஒரு மந்திரம். வருக தருக பெருக, வரணும் தரணும் அது பிறகணும். வாழ்க்கையில் இந்த 3 எழுத்து நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மந்திரம். இதில் எல்லா கடவுளுடைய மந்திரங்களும் உற்சாக அனுஷேத்திரமாக அடங்கியிருக்கு. ஒரு சின்ன பிரார்த்தனை.
தக்ஷஹ சத்யாஹ ப்ரணஸ்வஹம் பவி மஹாதேவ ஜ்ஞாஹ சத்யஹ ப்ரண வஸ்த்ர மஹாதேவஸ்ய விஷ்ணு லக்ஷ்மீ பவது ப்ரஹம் கணநாயகாய நமஸ்துதாய நமத்வஹே மங்கள பவதீர்கஸ்வஹம். தேவ ஜ்ஞானாய ப்ரதோவஸ்யஹ சர்வே புவஸ்தனாய நமஸ்துதம் பவி அஷ்டதேவாய மகாமங்கலயாஹ ஸ்வனம் ஸ்ரீ மஹாலக்ஷ்மியாஹ சத்யாக்ஷேத்ர சர்வமங்கலம் ப்ரணாய நமே. தனதான்ய செல்வ சகலபாக்யம் பவஹம். இந்த தரிசனம் செய்யுங்க. இந்த பூஜைலாம் முடிச்சிட்டு மறுநாள் அந்த அரிசி எடுத்து பிரசாதம் செய்து உணவாக ஏற்றுக்கொள்ளுங்கள். சுவாமி கிட்ட வச்சு தரிசனம் செய்து உணவாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பசுமாடுக்கும் அந்த உணவை கொடுக்கலாம். பொங்கல் மாதிரி பண்ணி உணவு கொடுங்க, ரொம்ப நல்லது. வாழ்க்கை என்றும் மங்களமாய் உண்டாகட்டும். வருக தருக பிறகட்டும்.